Hi friends, in this video, pudusa circuit board create pandravangalukkum electronic students ku useful ah irukum. Unga screen la theriyira indha 3D PCB da nam ip indha video la create panna porom. Vaanga friends, video ku la porom. PCB create pannadhukku na ECDA software da use pandren. Idhu or open source software, easy ana software. Idha neenga rendu mode ah use pannalam. Onnu neenga unga browser mode la use pannalam, illana neenga application ah download panni use pannikalam. இல்ல நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் செக்ஷன்ல போய் நீங்க நியூ ஆப்ஷன் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க கீழ பாத்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட்னு ஒன்னு தெரியும் பாருங்க. ஒரு ப்ளஸ் ஐகான் போட்டு நியூ ப்ராஜெக்ட் அதை கிளிக் பண்ணியும் நீங்க புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி டைட்டில்ல உங்களுக்கு தேவையான டைட்டில் கொடுங்க. பார்த்து அது ரெடியாயும் டிஸ்கிரிப்ஷன் தேவனா கொடுங்க. சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தவனே உங்களுக்கு புதுசா ஒரு ஷீட் ஒன்னு ஓபன் ஆகும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாம இப்ப இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ண போறோம். காம்போனன்ட்ஸ்க்கு பேசிக்கான காம்போனன்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன்லயே இருக்கு. ஈ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். அதில் தான் உங்க பேசிக்கான காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஈ லைப்ரரியில கெபாசிட்டர்ஸ், டயோட்ஸ், டிரான்சிஸ்டர், ரெகுலேட்டர்ஸ், டிஸ்பிளேஸ் எல்லாமே இருக்கும். பேசிக்கான காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோவுக்கு தேவையானது 7805 த்ரோ ஹோல் காம்போனன்ட், அதாவது TO220 பேக்கேஜ். SOT89 இது SMD காம்போனன்ட், நமக்கு அது தேவையில்லை. TO220 கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணி 7805 திருப்பி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா மவுஸை உங்கள் ஷீட்டில் பிளேஸ் ஆகும். லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட்டில் பிளேஸ் ஆகிடும். இன்னொன்று தேவையில்லாமல் வரும். அது கேன்சல் பண்ணணும்னா ஒன்று ரைட் கிளிக் கொடுங்க, இல்லைனா எஸ்கேப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருக்கு எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது தேர்டில் இருக்கிறது CEETH D4F1.5 யூஎஸ் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இது எனக்கு இந்த மாதிரி தேவையில்ல, ரொட்டேட் பண்ணணும். கீபோர்டில் ஆர் அடிச்சுன்னா ரொட்டேட் ஆகும். எந்த டைரக்ஷனுமோ வச்சுக்கலாம். ரெண்டு கெப்பாசிட்டர் தேவை. ரெண்டு கெப்பாசிட்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது கிரவுண்ட் ஒன்று தேவை, விசிசி ஒன்று தேவை, 5 வோல்ட் ஒன்று தேவை. 5 வோல்ட் வச்சுக்கிறேன், விசிசியும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒயர்ஸ்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ண டெர்மினல் பாக்ஸ் தேவை. அதுக்கு ELABல் கனெக்டர் செக்ஷனில் தேர்ட் ரோவில் கொடுக்குறாங்க. CONNTH 2.0 தான் எடுத்துக்க போகிறேன். 5 mm பிட்ச் அது கிளிக் பண்ணிங்க. வேறு மார்க்கில் நெக்ஸ்ட் இங்கே ஐகான் கிளிக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு இப்படி திரும்பணும். அதெல்லாம் கீபோர்டில் 2 தாட்டி 6 அடிக்கிறேன், திரும்பிடுச்சு, ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் லெட்டர் W, அது கிளிக் பண்ணிட்டு உங்கள் காம்போனண்ட்டோட லெஃப்ட் கிட் எடுத்துன்னு போனீங்கன்னா ஒரு பாயிண்ட் தெரியும். லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணி உங்கள் மவுஸ் நோத்திட்டு வந்தீங்கனாலும் தெரியும். எங்கே கனெக்ட் பண்ணுமோ திருப்பி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கனெக்ட் ஆகும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ மாற்றணும்னா அங்கே வேல்யூவில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ மாற்றிக்கலாம். வேல்யூ மாற்றியாச்சு. இன்னொன்றுத்துக்கும் வேல்யூ மாற்றிடும் கெப்பாசிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு இதை நான் இப்போ சேவ் பண்ணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் செக்ஷனில் போய் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா கண்ட்ரோல் எஸ்ஆர்ச்சினால சேவ் ஆகிடும். சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு சர்வரில் கனெக்ட் ஆகும். சேவ் கம்ப்ளீட்னு ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் போக முடியும். சேவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டிசைன்ன்ற இதில் கன்வெர்ட் டு பிசிபின்னு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிசிபியாக கன்வெர்ட் ஆகும், சிமேட்டிக் ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த செக்ஷனில் நீங்கள் எதையும் மாற்ற தேவையில்ல. XY மட்டும் 00 கொடுத்துங்க. மற்றதெல்லாம் நீங்கள் அப்புறமேட்ட கூட மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே 00 கொடுத்தீங்கன்னா உங்கள் காம்போனன்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இதான் உங்கள் காம்போனன்ட்கான பிசிபி. இந்த ரோஸ் கலர்த்தே தான் பிசிபி அவுட்லைன். காம்போனன்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ காம்போனன்ட்ஸை நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதே ஷார்ட்கட்ஸ் தான். ரொட்டேட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் எல்லாம் ஒன்று தான். எல்லா காம்போனன்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 7805 நேம் கொடுத்துக்கிறேன். ரெகுலேட்டருக்கு அதை கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அன்னெசரியாக இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் தேவையான இடத்துல நான் டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். அதாவது எந்த ஸ்பெசிஃபிகேஷன் கெப்பாசிட்டர் அங்கே போட போகிறேன், டெர்மினல் பிளாக்ல எந்த செக்ஷன் ப்ளஸ் எந்த செக்ஷன் மைனஸ், அந்த மாதிரி இதுக்காக நான் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது
டாப் சர்க்கிள் லேயர்ல ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிக்கிறேன் இது இன்புட் இது அவுட்புட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கான இது ரெடி இப்போ ஜஸ்ட் நம்ம வியூ பண்ண போகிறோம் 3D வியூ செக்ஷனுக்கு போய் 3D வியூன்னு கொடுங்க கொடுத்துருக்கீங்களா தெரியும் உங்களுக்கு உங்கள் போர்டு க்ரியேட் ஆகிடுச்சு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் இன்னும் ரூட் பண்ணல அதாவது எந்த காப்பர் ட்ரெஸ்ஸும் இல்லை அதுக்கு நீங்கள் ரூட் செக்ஷனில் ஆட்டோ ரூட்டுன்னு இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணிங்க ரூட் செக்ஷன் போய் ஆட்டோ ரூட்டர்னு கொடுங்க இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் மேனுவலாக ஆஃப்லைனில் ரூட் பண்ணணுன்னா தனியாக சாஃப்ட்வேருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு நெட்டு தேவைப்படாது இல்லைனா க்ளவுட் பேஸ்ட்னு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் இப்போ 3D வியூ பார்க்க போகிறோம் இப்போ வியூவுக்கு போங்க 3D வியூ கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரூட் ஆகிறது தெரிஞ்சிருக்கு மேலே பேக் சைட்லேயும் ரூட் ஆகிடுச்சு ECED சாஃப்ட்வேர் லிங்க்கையும் அப்புறம் ஆட்டோ ரூட்டருக்கான சாஃப்ட்வேர் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான ஒரு PCB போர்டு எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி